சென்னை அருகே பரந்தூரில் அமையும் புதிய விமான நிலையம் அடுத்த 35 ஆண்டுகளுக்கான விமான போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் என மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமான பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். இந்த புதிய விமான நிலையம் ஆண்டுக்கு 100 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய விமான நிலையத்திற்காக 4,700 ஏக்கர் நிலங்கள் தேவைப்படுவதாகவும் பல்வேறு தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து புதிய விமான நிலையத்திற்காக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பரந்தூரில் உள்ள நீர்வழி தடங்களில் நீர்வோட்டம் எந்தவித தடையுமின்றி தமிழ்நாடு அரசால் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்றும் பெரிய நெல்வாய் ஏரி திட்ட செயல்பாட்டு பகுதிக்குட்பட்டு இருந்தாலும் அதனை ஆழப்படுத்தி தொடர்ந்து ஏரியாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான நிலைய செயல்பாட்டினால் சுற்றுப்பகுதி நீர்நிலைகளை எந்தவித பாதிப்புமின்றி பாதுகாக்கப்படும் என கூறியுள்ள அமைச்சர் நீர்நிலையை பராமரிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் மாற்றுத் திட்டங்களை பரிந்துரைக்கவும் ஒரு உயர்மட்ட தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போதுள்ள சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையமும் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்.